ராஜ் டிவி வியூவர்ஸ், திஸ் இஸ் யுவர் ரோஸ்லின் இயர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான டே. என்ன ஸ்பெஷலான டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி August 15th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாலியாக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மக்களோட மக்களை இருந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். சுதந்திரம் அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ உண்மையான பெண் சுதந்திரம் இருக்குது, நம்ம பேச்சு சுதந்திரம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உண்மையான மக்களுக்கு சுதந்திரம்னா என்னென்னு நினைக்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, சுதந்திரம் அவங்களே எது இந்த விஷயத்தில் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் போய் மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சுதந்திரம் இவ்வளோ ஜாலியாக நம்ம ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக சுதந்திரத்தோடு என்ஜாய் பண்ணுறோம்னா அதுக்கு மெயின் காரணம் நம்மளுக்காக போராடி இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த எல்லா நேஷனல் லீடர்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு வெட்டி பசங்க கேங்கோட இருக்கோம். ஹாய். ஸோ வந்து இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? இன்னைக்கு ஆர்னரி அவனோட டே தானே. ஆர்னரி அவனோட டேயா? ஏ பா, இன்னைக்கு வந்து சரி ஓகே லவர்ஸ் டே எப்போ? ஃபெப்ரவரி 14. வேலண்டைன் டே மட்டும் ஃபெப்ரவரி 14 கரெக்டா தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே August 15th. ஓகே ஓகே ஓகே. அதாவது வந்து லவர் பாய் அவரு. அப்படி உங்களுக்கு நிறைய லவர்ஸ்லாம் இருக்கா? அப்படி எல்லாம் இல்ல. இண்டிபெண்டன்ஸ் டே யூஸ்வலா என்ன பண்ணுவீங்க? யூஸ்வலா என்ன, 10 மணிக்கு எழுந்திருப்போம். 10 மணி ஓகே, நான் பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரமா தான் எழுந்திருக்கிறீங்க. அப்புறம் அப்புறம் என்ன? சாப்பாடு சாப்பாடு அப்புறம் அதுக்கு அப்புறம் ஃப்ரீ தான். ஃப்ரீ அவ்வளோதான். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்கும் என்ன பண்ணுவார்னா 10 மணிக்கு ஏஞ்சி பாரு சாப்பிடுவார், ஃப்ரீயாக இருப்பார். அட்லீஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் ஆச்சு போடுவீங்களா வாட்ஸ்அப்ல? அது போடுவோம், அது போட்டுரும். அது வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுவாங்க, எந்த ஒரு டே வந்தாலும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுருவோம். ஓகே சூப்பர். நீங்கள் சொல்லுங்க இண்டிபெண்டன்ஸ் டே என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் பண்ற மாதிரி தான், காலைல எழுந்திரிக்கிறது, சாப்பிடுறது, சாப்பிடுறது, தூங்குறது. வாவ், வாட் எ வர்க் யா, சூப்பர். சரி ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க, உண்மையில நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? இப்போ அந்த சுதந்திர நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனா இப்போ வந்து ஒரு 11:00 நைட் வரும் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பஸ் ஸ்டாப்ல வந்து நம்ம டயர்டா இருக்கு, ஸோ கொஞ்ச நேரம் வந்து மொபைல் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்றாங்க, ஓகே நீங்க வந்து ஏன் இதுல இருக்கீங்க, உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அந்த நேரம் வந்து ஃபீல் ஆகும், ஓ இது என்ன சுதந்திர நாடு, ஓகே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைம் தான் ஃபீல் பண்ணிருக்கேன். அது வேற எல்லா டைமும் ஓகே சுதந்திரமா தான் இருக்கும். பேச்சு சுதந்திரம்லாம் இருக்கா? பேச்சு சுதந்திரம் நான் விருப்பப்படிய மாதிரி பேசலாம் இல்ல. ஸோ இருக்கு. எல்லாருக்குமே இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, இது எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லுங்க பாப்போம். இப்பெல்லாம் வந்து எதை கேட்டாலும் ஒன்னு கூகுள போய் சர்ச் பண்றது. கரெக்டா சொல்லுங்க எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே? 70 72nd இண்டிபெண்டன்ஸ் டே ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லோரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போய் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் இருக்கும், அது முடிஞ்ச உடனே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே ஜாலியாக ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூதனை குறைக்கிறதுக்காக நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிறைய பேரில் ஒரு 5 சொல்லுங்க பார்ப்போம். காந்தி ஃபர்ஸ்ட், அவர் தான் மெயின். இல்லை அவர் தான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் ஐயோ பட்டேல். ஒரு பெண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? அப்படி எதுவும் ஃபீல் பண்ணது கிடையாது. ஓகே, ஸோ வந்து இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் எப்படி யூஸ்வலாக கொண்டாடுவீங்க, நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? காலேஜ் தான் போவேன். காலேஜ் போயிட்டு இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டு மெயினாக சாக்லேட்காகவே போவோம் காலேஜ்க்கு. சாக்லேட், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எடுக்கிறது, ஜூஸ் அதெல்லாம் அப்படியே குடிச்சிட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிட்டு. இல்லை இல்லை அவங்களோட வந்து சோறு முக்கியம்ல. ஒரு சில விஷயத்துல எனக்கு ஃப்ரீடம் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் ஆயிருப்பீங்களா? இல்ல அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பா பெண் சுதந்திரம் இருக்கு. எப்போ சுதந்திரம் பெண்கள் கிடைச்சோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க. வந்துட்டு தான் இருக்காங்க. சுதந்திரம் இருக்கு, இருக்கு. நம்ம ஃப்ரீடமா ஜாலியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ஆமா, நல்லா பயன்படுத்துறீங்களா? கண்டிப்பா நம்ம நாட்டுக்காக ஏதாச்சும் செய்யணும். இப்ப இது வந்து இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரினா இருக்கு. ஸோ அதை டெவலப்
டெவலப்டு கண்ட்ரியாக மாற்ற போகிறீங்க. சூப்பர். இந்த டெவலப்பிங் கண்ட்ரியை வந்து டெவலப்டு கண்ட்ரியாக நான் மாற்ற போகிறேன். அவன் அது வந்து நம்ம தேவியானி கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே யூஸ்வல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? யூஸ்வலாக வந்து லீவ் கிடைக்குதா வீட்லேயே உட்காந்துப்பேன். நான் ஒரு வெறும் ஃப்ளாக் போய் ஏற்றுறதுனால இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடாது. ஸோ நான் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவேன். இந்த பிள்ளையாச்சும் வீட்டுக்கு காலேஜுக்காச்சும் போட்டு இந்த வீட்டிலே சாப்பிட்டு தூங்கிடும். ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. அந்த ஒரு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போகணும்? அது நல்ல பெண், நல்ல இந்தியன் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல இந்தியன் இந்த மாதிரி இருக்கணும். சரி, இந்தியனாக இருந்துடும். இந்த நாட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு குப்பை போடாமல் இருக்கிறதாகட்டும், இல்லை நாலு பேருக்கு சொல்கிற மாதிரியாகட்டும், நம்ம ஒன்று கிளம்பலையே, கிளம்பும் போது கிளம்பி போயிருந்தீங்க எல்லாத்தையும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். குப்பை போடாமல் இருக்கணும், அது ரொம்ப நல்ல விஷயம். ஃபெமினிசம், பெண் சுதந்திரம் இதெல்லாம் பேசுகிறாங்க, உண்மையானே இருக்கா? ஃபெமினிசம் வெறும் ட்ரெஸ்னாலேயோ இல்லைனா நம்ம நடந்துக்கிற விதத்தினாலேயோ வர்றது கிடையாது. வெளியே போகிறது தப்பு கிடையாது, வெளியே எதுக்காக போகிறோம் அப்படின்றது முக்கியம். அவங்களோட பர்சனலாக போனாலும் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம சேஃப்டியாக இருக்குதுன்றது. இந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப சோஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, என்னாலே தகவும் இல்லை. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எல்லாரும் ஜாலியாக சேர்ந்து சூப்பராக இண்டிபெண்டன்ஸ் டே என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குடைய ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என் கூட இன்னொரு பியூட்டிஃபுல்லான லேடி என் கூட இருக்காங்க. ஹாய். இப்போ ஆக்சுவலி உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. யாரும் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வைக்கப்படுறீங்களா? சரி, இன்றைக்கி என்ன டேன்னு தெரியுமா? நிறைய பேர் இருக்காங்க. யாருமா? காந்தி மட்டும் தான் தெரியும், அந்த தவிர வேற யாரு? நேரு, நேரு மாமா, வேற நேரு மாமா. எல்லாரையும் உரிமையோட தான் கூப்பிடுறாங்க. நம்ம காந்தி, நேரு மாமா, அப்புறம் வேற, அப்புறம் டக் டக்னு வரல, டக் டக்னு வரல. பொறுமையா உட்கார்ந்து யோசித்து சொல்றீங்களா? நாளைக்கு ஷூட் முடிச்சிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சது காந்தி தான். பட் காந்தியை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளுக்காக சுதந்திரத்துக்காக போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னுமே பார்டர்லாம் சோல்ஜர்ஸ் வந்து நம்மளுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கலாமா? சல்யூட். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஜாலியாக போயிட்டு இருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக வந்து நான் கான்வர்சேஷன் உண்டாயிட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த விதத்தில் எங்களோட டூ பியூட்டிஃபுல் லேடிஸ் இருக்காங்க. இன்னைக்கு என்ன டேம் தெரியுமா? இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அது என்ன டேம் தெரியுமா? ஆக்சுவலி உங்கள் கடையில் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக கூப்பன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்களே. கடைக்கே போலியோ இல்லையா? போட்டிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. சின்ன வயசில் கூட ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் கிளம்பி போயிட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டு ஒயிட் ஷர்ட்டு ஸ்கர்ட் போட்டு நாங்கள் அந்த கொடியெல்லாம் குத்திட்டு போயிட்டு வருவோம். போயிட்டு வந்து நல்லா சாக்லேட்டாக சாக்லேட்டு லட்டு எல்லாம் கொடுப்பாங்க. லட்டுலாம் கொடுக்கலப்பா, ஏமாத்திட்டாங்க. சூப்பராக இருக்கும், அன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். சரி, இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி இருக்கு? எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறீங்க இப்போ இருக்க இண்டிபெண்டன்ஸ் டே? இப்போ ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற கடையிலே இப்போ எல்லாமே அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கும் நாங்களும் சொல்வோம். இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க இல்லையா? ஸோ சுதந்திரம் கடைச்சி வித்துச்சு, ஆனால் நம்ம பெண்களுக்கு சில சுதந்திரம்லாம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்போம்ல, நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ஸை விட இப்போ பெண்கள் தான் ரொம்ப முன்னேறி இருக்காங்க. சரி, அப்போ வந்து சுதந்திரம் கட்சி ஃபீல் பண்றீங்க பெண்களுக்கு? கண்டிப்பா, கண்டிப்பா. அப்போ வந்து நைட்டு 11 மணிக்கு 1 மணிக்கு வெளியே போவீங்க? போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாவ், பாரதி கண்ட பெண் இவங்க தான் நினைக்கிறேன். நைட்டு 12 மணிக்கு வெளியே போறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து. சரியா? ஸோ நீங்க யூஸ்வலா இண்டிபெண்டன்ஸ் டே என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போறது, கொடி ஏத்துறது, கொடி வாங்கி குத்துறது, சாக்லேட்ஸ், அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இப்போ ஒர்க்குன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸில் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சூப்பர்வைசர் அண்ட் வந்து மேனேஜர் அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு இங்கேயும் ஃப்ளாக் தருவாங்க. ஃப்ளாக் போட்டுட்டு அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் விஷ் பண்ணுவோம். ஸ்பெஷலாக பார்த்தா அதோட எங்களோட க்ரூம் பார்த்தா அன்னைக்கு ஃப்ளாக் சம்மந்தமாக சீக்ஸில் போடுறது, ஐயில் போடுறது, அது மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவோம். கண்ணில் போடுவோம், சீக்ஸில் ட்ரா பண்ணுவோம். நம்மளுக்காக இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இவ்வளோ சுதந்திரம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்களே, அவங்க 5 பேர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5 பேர் பேர் சொல்லுங்க.
காந்தி, பாரதி, வ.உ. சிதம்பரனார், கட்டபொம்மன், வன்முறை நடக்குது, லேடிஸ்க்கு ஃப்ரீடம் இல்ல, இவங்க போலாம், நான் ஒரு நாள் ரெண்டு நாள் போலாம், டெய்லி நான் அப்படி போக முடியாது. நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ பிளேஸ்க்கு ஏத்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம அது கீழே அடிமையா போக வேண்டிய கட்டாயத்துல தான் இப்ப இருக்கிற நடைமுறையில இருக்கோம் நம்ம. இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு ரொம்ப அப்படியே சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு என் கூட ஒருத்தவரை. ஹாய், பேசுவாங்க வெளியாங்க இது 72? எப்படி கரெக்ட்டா சொன்னீங்க? தெரியும், இது கூட தெரிய முடியுது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல தான போட்டா? நோ 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 நோ. பாத்தீங்க பிள்ளைங்க சிஏ படிக்கிறதுனால கொஞ்சம் அறிவு இருக்கு. ஒரு 5 நேஷனல் லீடர்ஸ் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்கல, 5 நேஷனல் லீடர் சொல்லுங்க பாப்போம். காந்திஜி, அப்புறம் வந்து நேரு, அதுக்கப்புறம் வந்து வேற ரொம்ப நேரமா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பக்கம் போவோம். ஹாய் ஹாய், 5 லீடர்ஸ் சொல்லுங்க பாப்போம், நேஷனல் லீடர்ஸ். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ராஜ் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், கேள்விப்படுறோம். ரொம்ப கேவலமான காமெடியா இருக்கு. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சொல்லுங்க, ஏன் சேஃப்டி இல்லை, என்ன ஃபீல் பண்றீங்க? ஒரு கோவம் வரும்ல, சுதந்திரம் கிடைச்சிச்சுன்றாங்க பட் பெண்களுக்கு ஒரு சுதந்திரமே ஃபீல் ஆகல அப்படின்ற மாதிரி என்ன என்னென்ன விஷயங்களும் ஒரு ஃபீல் ஆச்சு. ஜாப்ல பாய்ஸ்க்கு தர ஈக்குவல் ரைட்ஸ் கேர்ள்ஸ்க்கு தர இப்போதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா தராங்க.
வீட்டுல வந்து வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க மோஸ்டா. என் ஃப்ரெண்ட் கிட்ட பேச கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லையா. நான் நைட்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, அப்போ நான் சொல்வேன் எனக்கு என் ஃப்ரெண்ட் கிட்ட பேச கூட எனக்கு ஃப்ரீடம் கிடையாதா. நான் கேட்கும் போதுலாம் எனக்கு வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரியா கில்ட்டியா ஃபீல் ஆகும். ஸோ ஒரு பேச்சுக்கே சுதந்திரம் இல்லை இந்த நாட்டில், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ சூப்பர், நம்மளுக்குலாம் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஃபுல்ஃபில் ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்ஸ் ஒரு ஒருத்தருக்கிட்டையும் இப்போ ஜாலியாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. அந்த விதத்தில் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ஸமான கை என் கூட இருக்கார். ஹாய் ஹேண்ட்ஸம் ஃபுன்னு என்னது ஹேண்ட்ஸமா அப்படின்னு அவரே யோசிக்கிறாரு. ஹாய், உங்கள் பேர் என்ன? என்னடா சுதந்திர நாடுன்னு சொல்றாங்க, நம்ம இதுக்கெல்லாம் சுதந்திரமே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. வேலைக்கு தான் வேலை கிடைக்கல, படிச்சு எல்லா இளைஞரும் இதே தான்பா சொல்றாங்க. எனக்கு வேலை கிடைக்கலங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வேலை தரணும் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்? ஓ, அது இது ஒரு பாயிண்டா பேசுறாரு. லா படிக்கிறீங்களா? லாலா இல்ல, அப்படியே பாயிண்டா பேசுறது. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, இண்டிபெண்டன்ஸ் அதுவும் அடுத்து தான் நம்ம ஒரு ரெண்டு பேர் கூட இருக்கோம். ஸோ அவங்க கிட்ட இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி தெரிஞ்சுப்போம். டூ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. ஹாய். ஹாய். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே எனக்கு யூஸ்வலா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போவோம், கொடியை குத்திட்டு எங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். யூஸ்வலாவே எல்லாரும் இதப்பா பண்றாங்க, கொடியை குத்துறோட சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க. ஆ, ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு போறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு? ஓகே ஓகே, சூப்பர். இன்னிப்பன்ஸ் ஏனா டிஃபரண்டா இருக்கும்ல பீச்லாம். ஓ, ஸ்கூல் டேஸ்ல பீச்? ஸ்கூல் டேஸ்ல கண்டிப்பா பீச்சுக்கு போவோம். கட்டஸ்ட் போவீங்களா இல்ல வீட்ல சொல்லிட்டு தான் போவீங்களா? இல்ல இல்ல, கொடியை ஏத்தி முடி சாக்லேட் கொடுப்பாங்க, வீட்ல சொல்லாமலே நாங்க போயிட்டு வந்துருவோம். கேட் பண்ண, நோட் பண்ணிக்கோ. ஸ்பெஷல் கிளாஸ் னு சொல்லிடுவோம். பட் எந்த ஒரு விஷயத்துல எனக்கு சுதந்திரம் இல்ல, இந்த இந்தியால வந்து எனக்கு சுதந்திரம் இல்ல அப்படி ஃபீல் பண்றீங்க, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபீல் பண்ண தோணுச்சு? நைட் ஷோ போ சொன்னா அலோ பண்ணவே மாட்டேங்கறாங்க இப்போ வரைக்கும். டே ஷோ தான் போடுறாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். நைட் ஷோ வந்து வீட்டில் அலோவ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் சொல்லுங்கள், சுதந்திரம் கிடைச்சிச்சா இல்லையா மெயினாக பெண்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு பாதி தான் கிடைச்சிருக்கு, பாதி கிடைக்கலன்னு தான் சொல்வேன். ஏன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய பேர் வந்து ஒர்க் போகிறதுக்கும் சரி எதுக்குமே சரி ஒரு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வந்து போக விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஸ்டில் சில வீடுகளில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு நைட்டில் தனியாக நடந்து போனால் உண்மையான சுகந்தம் கிடைச்சிருச்சு இல்லையா? பாசிபிள் தான். இப்போ பாசிபிள் இல்லையா? உங்கள் வீட்டில் 10 மணிக்கு மேலே வெளியே விடுவாங்களா? ஆக்சுவலாக நான் நைட் ஷிஃப்ட்டில் தான் இருக்கேன், பட் எஸ்கார்ட் வருவாங்களா? ஓகே, சூப்பர். இவ்வளோ தூரம் உங்க கூட பேசிட்டு இருந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்ல ஏன் கூட எனக்கு 2 young boys இருக்காங்க. ஹாய். ஹாய். ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படினா என்ன பண்ணுவீங்க யூசுவலா? இண்டிபெண்டன்ஸ் டே அப்படினா என்ன, கோயிலுக்கு போவாங்க. ஓகேங்களா? எத்தனை இண்டிபெண்டன்ஸ் டே தெரியுமா? சரி, 70+ நினைக்கிறேன். ஐ திங்க் 70+ இது நிறைய பிளஸ்ன்ற மாதிரி 70+ அப்படினு சொல்றாரு. ஓகே, இது வந்து 72nd இண்டிபெண்டன்ஸ் டே. சோ நீங்க சொல்லுங்க, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யூசுவலா என்ன பண்ணுவீங்க? யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கொடியை தூங்க முட்டாய் தருவாங்க. அவ்வளோதான் நடக்குது இங்கே தமிழ்நாட்டில். போடுவாங்க டிவியில், புது படம் போடுவாங்க, பார்க்க வேண்டியது. சூப்பர். ஸோ இது எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் தெரியுமா? இண்டிபெண்டன்ஸ் டே தெரியும். ஓகே, சூப்பர், நல்ல விஷயம். இண்டிபெண்டன்ஸ் டே இது எத்தனாவது இண்டிபெண்டன்ஸ் டே?
ஓ சீரியஸாவே பண்றீங்களா? ஆமா. வாவ் சூப்பர், நல்ல விஷயம். இப்போதான் ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க. வந்து இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் உண்மையா கிடைச்சின்றமோ ஏழைங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? யாராச்சும் அஞ்சு நேஷனல் லீடர் சொல்லுங்க. மகாத்மா காந்தி, நேரு, அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் இல்ல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா நைட்டு தான் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அப்புறம் அப்புறம் போயிட்டே இருக்கு. ஓகே பரவாயில்ல. ஓகே, ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லையா? பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவல் தான், அது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. பேச்சு கூட தான் நடக்கும் நினச்சா வாழ்க்கையில் ஆகா கிடையவே கிடையாது. பட் இதான் உண்மை, ஒரு பெண் அப்படின்ற போது சுதந்திரம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சரி நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டே யூஸ்வலாக எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? யூஸ்வலாக சும்மா நல்லா ஊர் சுற்றிட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிட்டு வீட்டில் பற்றி தூங்கிடுவேன். ஓகே சூப்பர், நல்ல விஷயம். சாப்பிட்றது தூங்குறது இதை வந்து சுதந்திரம். ஆக்சுவலி பெண் சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடத்துல பேசுகிறோம், ஃபெமினிசம்லாம் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தாண்டி சுதந்திரம்ன்ற ஒரு விஷயம் உண்மையான பெண்களுக்கு இருக்கா? சத்தியமா இல்லக்கா. சத்தியமா அம்மா மேல சத்தியமா இல்லக்கா? இல்லக்கா இல்லக்கா. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே சோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. என் கூட வந்து பாத்தீங்கன்னா 4 யங் பாய்ஸ் இருக்காங்க. யங் பாய்ஸ் ஆனா எடுத்துக்கறீங்களா? ஓகே சோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யூசுவலா என்ன பண்ணுவீங்க? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன, எதனா மாலுக்கு போவோம், அங்க எதனா டெக்கரேஷன் போவோம், ஒரு போட்டோஸ். நீங்க மால் வந்து டெக்கரேஷன்காக தான் போறீங்களா? இல்ல இல்ல, அதுல டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க. பண்ணிருப்பாங்க. நான் போயிட்டு எதனா flag ஒன்னு குத்திட்டு அங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டு Facebook அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோ 72 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இந்த 72 இயர்ஸ்ல உண்மையிலேயே ஒரு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படி ஃபீல் பண்றேன். இந்த ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் என்னப்பா சுதந்திரம் கிடைச்சிச்சு நீங்க, இதுக்கெல்லாம் சுதந்திரமே இல்ல எனக்கு. இதுவரை யாரும் சுதந்திரமா இல்ல, எல்லாரும் ஒரு வட்டத்துல ஓடிட்டு இருக்காங்க. மணின்ற ஒரு விஷயம் வந்ததால எல்லாராலையும் ஒரு ஃப்ரீடமா வாழ முடியல, ஹாப்பியா இருக்க முடியல. பணம் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. அஞ்சு நேஷனல் லீடர் சொல்லுங்க பாப்போம். கொடிகாத்த குமரன், அப்புறம் வாவுசி, வாவுசி, அப்புறம் காந்திஜி, காந்திஜி, நேரு, நேரு, சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ். இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு சுதந்திரம் கிடைச்சா இல்லையா, உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? எனக்கு சுதந்திரம் கிடைக்கல. ஏமா என்ன சொல்ல, ஜாலியாக தானே இருக்கீங்கன்றீங்க? இல்லை ஜாலியாக இருக்குன்றது இருக்கு, பட் என்னன்னா மணி இல்லைல்ல, மணி இருந்தால் தானே சுதந்திரம் பத்தி பேசினா ஃபர்ஸ்ட் காசு குதிரை நீ பேசுமா? ஓகேவா, சுதந்திரமே கிடைக்கலப்பா, எனக்கு சுதந்திரமே இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னை பொறுத்தவரை சுதந்திரம்ன்றது எல்லாரும் ஈக்குவலா இருந்தா தான் சுதந்திரம் நம்ம. வாவ் சூப்பர், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே வியூவர்ஸ், நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மக்களாக இணைஞ்சு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன நினைக்கிறாங்க, சுதந்திரம் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சுதந்திர தினத்தை வந்து எல்லாருமே ஹாப்பியாக கொண்டாடுங்க, கிடைச்ச சுதந்திரத்தை கரெக்டாக ப்ரூட்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் யுவர் ரோஸ்லின் சேயிங் டாடா, பை பை, டேக் கேர்.